வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறான் இன்றைக்கி நம்ம ஒரு மலர் மருத்துவமில் ஒரு அருமையான ஒரு பதிவை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது என்னுடைய நண்பர் கேட்ட ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை நான் இது மூலமா அவருக்கு மட்டும் இல்லாமல் என்னிடத்தில் பாடம் பயின்ற அத்தனை மாணவர்களுக்கும் கூடவே பயில வரப்போகும் இருக்க மாணவர்களுக்கும் சரி கிளாஸுக்கு வர முடியாமல் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே சேர்த்து இந்த வீடியோ பதிவு வந்து நான் போடுறேன் பொறுமையாக நிதானமாக உட்காந்து நம்ம பாருங்கள் ஏன்னா மலர் மருத்துவன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது அந்த பொக்கிஷத்தை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறோன்றது தான் மிக மிக ஒரு விஷயம் அதில் இது அதற்கு முன்னாடி இந்த எட்வார்ட் பேர்ட்ஸுக்கு நம்ம ஒரு விஸ்வாசமாக ஒரு விஸ்வாசியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வழக்கம் போல் ஒரு ரெவ்யூ நம்ம போயிட்டு வந்துடலாம் அந்த ரெவ்யூவில் நான் என்ன சொல்லுவேன் தெரியும் ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வழக்கம் போல் நீங்களும் அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அடிப்படையாக இது தெரியாமல் மலர் மருத்துவ கற்று நீங்கள் எந்த விதமான ப்ரோஜனமும் கிடையவே கிடையாது அதை நீங்கள் நல்லா மைண்டில் மைண்டில் நல்லா வச்சுக்கணும் அதுதான் நம்ம எட்வர்ட் பர்ட்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஒரு விசுவாசம் அதாவது ஏழு வகையான மனிதர்கள் செவன் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை தேர்ட்டி எயிட் மைண்ட் செட்ஸு இதுதான் அவர் பேசிக்காக அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்காமல் சும்மா பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா விட்டு பிட்டா போடுற வீடியோவெல்லாம் கேட்டு கேட்டு அங்கங்கே புக்கை புக்கை புக்கெல்லாம் படித்து படித்து பார்த்திங்கன்னா அது ஒரு பயன்பெறாது சும்மா ரேண்டமாக கொடுத்தோமா வந்தோமா போனோமான்னு இருக்கும் இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இதை சாப்பிட்றா அதை சாப்பிட்ற இதை வந்து சொல்ல முடியாது ஒன்று இன்னொன்று மருத்துவம் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் இந்த மலர் மருத்துவன்றது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஃபேமிலிக்கு நம்ம அண்ணன் தம்பி நமக்கு எனக்கு என் குழந்தைங்களுக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு ஏன் அம்மா அப்பாவுக்கு நான் எப்படி கொடுத்து மருத்துவம் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் அந்த உண்மை நேர்மை சத்தியம் அப்போ தான் வந்து அந்த மருந்து வந்து வேலை செய்யும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்றதுக்காக ரேண்டமாக இதை சாப்பிட்டுக்கோ அதை சாப்பிட்டுக்கோ அதை சாப்பிட்டுக்கோன்னா அது அந்த முறை எப்படின்னு தெரில இந்த இந்த வீடியோவில் எல்லாம் கொஷ்டினுமே நான் உங்கள் கையில் தான் கொடுக்க போகிறேன் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெவ்யூ நம்ம போய்ட்டு வந்துடலாம் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலைகள் ஏழு வகையான மனிதர்கள் யார் இதை வந்து கம்பல்சரி நான் சொல்லுமென்னு தெரிஞ்சுக்கங்க எழுதி கூட வச்சுக்கிங்க ஒன்று பயப்படக்கூடிய மனிதர்கள் இரண்டு அற்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூன்று கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய மனிதர்கள் நான்கு தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஐந்து புறச்சூழலால் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் ஆறு நிராசை விரக்தியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏழு அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய மனிதர்கள் இவர்கள் வந்து ஏழு வகை எத்தனை கோடி ஜனம் உலகத்தில் இருந்தாலும் இந்த ஏழு வகைக்குள்ளே தான் வரணும் வரணும் வருவாங்க அதுதான் நீங்கள் மலர் மருத்துவம் கற்றுக்கக்கூடிய விஷயம் சும்மா ரேண்டமாக மருந்து கொடுத்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது மனிதர்களை நீங்கள் பேசும்போது அவருக்கு எந்த வகையில் வராங்கன்றது தெரிஞ்சால் தான் நீங்கள் மருந்து கொடுக்க முடியும் சும்மா நீ சும்மான அதை அதேத்துக்கு கொடுக்கக்கூடாது சரி முப்பத்தெட்டு வகையான மனநிலை அது என்னென்ன மனநிலை பயத்தில் ஐந்து வகையான மனநிலை உறுதி அற்ற மனநிலை ஆறு வகை கனவு உலகத்தில் இருப்பது ஏழு வகை தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் மூன்று வகை புறச்சூழலால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நான்கு வகை நிராசை விரக்தியில் இருக்கக்கூடியவர்கள் எட்டு வகை அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் ஐந்து வகை இது எல்லாத்தையும் கூட்டினா முப்பத்தெட்டு வகையான மனநிலை வரும் இந்த பக்கம் பயம் உறுதியற்ற மனநிலை கனவு உலகம் தனிமை புறச்சூழல் நிராசை அடுத்தவர் நலன் இது வந்து ஏழு வகை அடிப்படையாக இது வந்து தெரியணும் இதை தெரிஞ்சால் தான் நீங்கள் எப்படி மருந்து கொடுக்கணுன்றது தெரியும் பேசிக்காக ரேண்டமாக வாயில் வந்தபடி நம்ம சொல்லவும் கூடாது கொடுக்கவும் கூடாது இது வந்து கர்மாவை சேர்த்துக்கிற விதம் தான் சரி அதை நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம் இப்போ முதல் விஷயத்தை அவர் சொன்னார் அடுத்த விஷயத்தை அவர் என்ன ஷேர் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது மனநிலைகளுக்கான மருத்துவம் தவிர நோய் நிலைகளுக்கான மருத்துவம் அல்ல அப்படின்றது தெளிவாக சொல்கிறார் அவர் அதாவது குடும்ப பிரச்சனை இந்த மருந்து எடுத்துக்க உறவினர் வீட்டுக்கு போகிறோம் சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறோம் இந்த மருந்து எடுத்துக்கன்ட்டு அந்த மாதிரி மருத்துவம் அல்ல அல்ல அல்லன்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது தவறான முறையே இதுதான் உண்மை ஏன்னா இதை சொல்லிடுறேன் அவர் வந்து சொன்னது மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கான மருத்துவம் அல்லன்ட்டு அவர் கான்சண்டாக சொல்லிட்டார் ரெண்டு மூணாவதாக என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாருனா ஸ்டாண்டர்டான ஒரு காம்பினேஷன் எதுலேயுமே இல்லைன்றாரு சரிங்களா அவர் கண்டுபிடிச்சி நமக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கொடுத்தது ரெஸ்கியூ ரெமிடி மட்டும்தான் கொடுத்துருக்காரு அந்த ரெஸ்கியூ ரெமிடி கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனநிலையிலேருந்து வேறொரு மனநிலை மாற வரைக்கும் தான் நம்ம சாப்பிடணுமே தவிர வருஷம் முழுக்க வந்து அந்த மனநிலையை வந்து இருக்குமான்றது தெரியாது வருஷம் முழுக்க சாப்பிடணுன்ற அவசியமும் கிடையாது அந்த ரெஸ்கியூ ரெமெடின்றது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி பர்பஸ் சரிங்களா நீங்கள் உணர் விஷயமும் யோசிக்கணும் குடும்பத்துக்காக இந்த மருந்து சாப்பிட்டுக்க உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது இந்த மருந்து சாப்பிடுங்க சினிமா தேட்டருக்கு ஆட்டோவுக்கு பஸ்ஸுக்கு திருமணத்திற்கு எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கொடுக்குற இவரு எட்வர்ட் பட்ச் ஏன் காம்பினேஷன் வந்து கொடுக்கல அவர் ஏன் ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் சொல்லலைன்ட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்திங்கன்னா இந்த மலர் மருத்துவம் எந்த மாதிரியான மனநிலைகளுக்கு கொடுக்கணுன்றது ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா என் நண்பர் கேட்டார் குடும்ப ஒற்றுமைக்கு ஜங்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு முதல்ல குடும்பம் ஏன் ஒற்றுமைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா குடும்பம் ஏன் பிரிஞ்சுதுன்னு கேட்கணும் இல்லைங்களா இப்போ ஒற்றுமை இல்லைன்னா ஏன் ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இல்லை மனசு கஷ்டமா இல்லை ரியல் லைஃப்பில் என்ன கஷ்டம் அந்த கஷ்டம் பணம் சார்ந்த விஷயமா இல்லை மனம் சார்ந்த விஷயமா இல்லை உடல் சார்ந்த விஷயமா இல்லை செக்ஸ்வல் ப்ராப்ளமா இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமா இல்லை உறவினர்கள்னால பிரச்சனையா இல்லை குழந்தைகள்னால பிரச்சனையா இல்லை சமுதாயத்தினால பிரச்சனையா இல்லை பக்கத்தூட்டுக்காரனால பிரச்சனையா இவ்வளோ பிரச்சனைகளில் இருந்தால் தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும் இல்லைங்களா இல்லை விட்டு கொடுக்காமல் போகிறாங்களா ஒரு பிரச்சனைகள் இதில் நம்ம எந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான இடத்துல எங்கே தவறு வந்திருக்குன்னு பார்த்து அந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதை தான் தள்ள தெளிவாக எட்வர்ட் வாட்ச் வந்து சொல்கிறாரு சரிங்களா இந்த மருத்துவத்தை கணவனுக்கு கொடுக்கணுமா மனைவி கொடுக்கணுமா பிரச்சனை யார் சைடில் இருக்குதுன்றதை பார்க்கணும் சரிங்களா எடுத்த உடனே நம்ம வந்து ஜங்ஷன் கொடுத்துடக்கூடாது ஏன்னா அடுத்தது மஸ்டர்டுன்றதில் பார்த்தீங்கன்னா உறவு முறைன்னு ஒன்று இருக்குது உயிரோட்டம்னு ஒன்று இருக்குது புதுப்பித்தல்னு ஒன்று இருக்குது மனபாரம்னு ஒன்று இருக்குது தாங்க முடியாத மனபாரம்னு இருக்குது கஷ்டம்னு ஒன்று இருக்குது நிறைய இருக்குது ஜங்க்ஷனுன்றது அவ்வப்போது என்னது தெளிவாக பூர்த்திணும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனசு கஷ்டங்கள் சும்மா சின்ன 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 விஷயத்து மனசுக்குறதுலாம் ஜென்ஷன் பெருசுக்கு வேறு என்கிட்ட கிளாஸ் படித்தவங்க தெரியும் மிகப்பெரிய மனபாரம் வேறு சின்ன மனபாரம் ஜென்ஷனு அடுத்தது பெரிய மனபாரம் வேறு அப்படி தான் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை என்னன்னு தெரிஞ்சு அந்த மனநிலைக்கு தான் கொடுக்கணுமே தவிர சும்மா ரேண்டமாக இதை சாப்பிட அதை சாப்பிடு கொடுக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று பிரச்சனையே இல்லை குடும்பத்தில் எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க சும்மாவே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மருத்துவம் எடுத்துனா குடும்பம் நல்லா இருக்கும்னா நல்லா இருக்கிறவங்க இந்த மருந்து என்ன இன்னும் நல்லா யோசிச்சுங்க உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கேரக்டர் இருந்ததுன்னே இருக்குது அந்த கேரக்டர் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு உள்ள ஒரு மலர் மருந்து உள்ள வந்தால் உங்கள் கேரக்டர் மாறுமா மாறாதா நீங்கள் வந்து யோசிச்சுக்கிங்க கரெக்டுங்களா இல்லையா ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் ஒரு மனநிலையிலேருந்து இன்னொரு மனநிலை மாறுறதுக்கு தான் நம்ம மலர் மருத்துவமே நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா குடும்ப ஒற்றுமைக்காக எல்லாருமே வந்து ஜங்ஷன் எடுத்துக்கோன்னா தேவை ஒரு ஒருத்தர் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு அவரும் எடுத்துக்கினாருனா அவர் மனநிலை எப்படி மாறும் நீங்கள் யோசிக்கணும் யார் எந்த மனநிலையில் இருக்கிறார்களோ யார் எந்த மனநிலையிலிருந்து வேறு மனநிலைக்கு மாறுகிறார்களோ அவருக்கு தான் மலர் மருத்துவமே தவிர காமனாக நீங்கள் வந்து எல்லாருமே ஜங்ஷன் எடுத்துக்கோங்க காமனாக இது எடுத்துக்குங்கன்னு வந்து சொல்லக்கூடாது என்னுடைய கருத்து என்னுடைய இடத்துலேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதே மாதிரி அவர் கேட்ட அடுத்த கேள்வி உறவினர் வீட்டிற்கு செல்லும் முன் ஹீத்தர் எடுத்துக்கணும் ஹீத்தருடைய கான்ஸ்டன்ட் ஹீத்தருடைய பேசிக் ஹீத்தருடைய ஃபவுண்டேஷன் ஹீத்தர் மருந்து என்ன சொல்கிறது அந்த மலர் என்ன சொல்கிறன்றது அடிப்படையாக செய்யணும் தேவையில்லாமல் அன்வாண்டட் ஸ்பீச் தன்னுடைய சுயநலத்திற்காக தனியாக இருக்க விருப்பம் இல்லாமல் தன்னை பற்றி தன் நோயை பற்றி தன்னுடைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் ஹீத்தர் ஹீத்தர் சாப்பிடக்கூடிய ஆள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவனை பார்த்தாலே மக்கள் பிச்சின்னு ஓடுற ஆளாக இருக்கணும் அந்த மாதிரி பேசினே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அந்த மாதிரி பேசினே இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் தான் நீங்கள் அந்த ஹீத்தர் எடுத்துக்கணுமே தவிர சும்மாவே சொந்தக்கார் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜங்ஷனோ சும்மாவே சொந்தக்கார் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஹீத்தரோ நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் சொந்தக்காரருடைய மனநிலை எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சுக்கணும் நீங்கள் சும்மா வாயில் வந்தபடி மருந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்றதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டு போக முடியாது ஒன்று இன்னொன்று வந்து பெற்றோர்களின் அடங்காத பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஜங்ஷன் கொடுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பையன் ஏன் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கல ஏன் பெற்றோர்கள் வந்து அடங்கலை அந்த பையனுடைய கேரக்டரே அதானா இல்லை அவங்க அம்மா அப்பா அண்ணா கேரக்டரு ஒரு பையன் வீட்டில் அடங்காமல் தருதலையாக தான் தோன்றி தனமாக ஊர் ஊர் சுற்றின்னு இருக்குது தருதலையாக இருக்குது அந்த பையன் அம்மா அப்பா பிடி அடங்கலை அம்மா அப்பாவுக்கு அடங்கலை அந்த பையனுக்கு நான் ம நான் மலர் மருத்துவம் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் டபுள்யூவில் ஆரம்பிக்கிங்களா ஏன்னா நான் எல்லாத்தையுமே இதுலேயே சொல்கிற முடியாது வைல்ட் ரோஸு கொடுக்கலாம் ஒரு பழக்கத்திலருந்து வேறு ஒரு பழக்கத்திற்கு ஒரு சூழ்நிலையிலேருந்து வேற ஒரு சூழ்நிலை அந்த பையனை மாற்றினோன்னா டபுள்யூவில் ஆரம்பிக்கும் அந்த மலர் மருந்து அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணுமே தவிர காமனாக பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளை பெற்றோர்களுக்கு ரெண்டு விதத்தில் அடங்காதுங்க பசங்கள் ஒன்று பெற்றோர்கள் நல்ல விதமாக குழந்தைங்கிட்ட நடந்துக்கலைன்னா அடங்காது அப்போது மலர் மருந்து குழந்தைங்க சாப்பிட்ணுமா பேரண்ட்ஸ் சாப்பிட்ணுமா நல்லா யோசிக்கணும் இன்னொன்று பேரண்ட்ஸ் எவ்வளோ தான் பண்ணிணாலும் குழந்தைங்கள் அடங்காது அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மலர் மருந்து கொடுக்கணுமே தவிர சாதாரணமாக நேராக அடங்காத பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஜென்ஷன் கொடுக்கலான்றது நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது இது யாருடைய மனதையும் புண்படுத்துவது காலம் இல்லை என்னுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கு அதன் மூலயமா எல்லாருமே என்கிட்ட படித்த மாணவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கலான்றதுக்காக காமனாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கக்கூடாது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த தன் அந்த நிலைகளுக்கு ஏற்ப மனநிலைகள் ஏற்ப மலர் மருதும் எடுத்து கொள்ளணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து நான் பேசினேன் எட்வர்ட் பட்ச் அதான் சொல்கிறார் அவர் மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கானதோ அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஆனதோ அல்லன்றார் சூழ்நிலைனால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடா சூழ்நிலைனா பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்கு கடையில் போகும்போது இதை சாப்பிட்டு போனீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நீங்களாக ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணக்கூடாது அதுக்கு தான் என் க்ளாஸில் வரும்போது ஒரு ஒரு விஷயமும் நான் சொல்லிக் கொடுப்பேன் கேட்பாங்க நேற்று கூட ஒரு ஒரு மணி நேரம் ஒருத்தர் பேசினார் அதற்கு முன்னாடி முக்கால் மணி நேரம் ஒருத்தர் பேசினார் படித்த ஸ்டூடெண்ட்டை சொல்லி கொடுப்போம் நீங்கள் கேட்கணும் அந்த விதம் எப்படின்னு சொல்லி மலர் தேர்ந்தெடுக்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லைன்றதை நீங்கள் தெளிவாக மனசில் வந்து ஏற்றுக்கணும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கடைக்கு போகும்போது ஓசியில் ஒருத்தர் கொடுப்பாரு டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாரு நீங்கள் சொல்லி சிக்கரி சாப்பிட்டு போன்னு சொல்கிறேன் சரி நீங்கள் சிக்கரி சாப்பிட்டு போகிறீங்க அருமையான ஒரு விஷயம்தான் அவர் ஒரு மலர் மருத்துவம் தெரிஞ்ச ஒரு உஷாரான ஆளாக இருந்து அவர் இம்ப்ரெஷனும் அவர் ஜென்ஷனாக சாப்பிட்டு இருந்தார்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்போ எல்லாருமே சிக்கரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படி கிடையாது மலர் மருத்துவம் என்பதே மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கோ அந்த தன்மை கொண்ட ஒரு விசேஷங்களுக்கானது அல்லன்றதை நல்லா மைண்டில் வந்து ஏற்றுக்கணும் குடும்ப பிரச்சனைகளுக்கோ அதுக்கெல்லாம் கிடையாது குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு வந்து நம்ம பார்த்து அதற்கான மலர் மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இது ஏன் நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்னா ரேண்டமாக மருத்துவம் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது குடும்பத்திற்கான மலர் மருத்துவம் இருக்குது ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்து தான் நீங்கள் மலர் மருத்துவம் கொடுக்கணுமே தவிர ரேண்டமாக கொடுக்கக்கூடாது ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லை இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னா ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லைன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணன் நீங்கள் கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும் எப்போவுமே ரெகுலராக தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் விருப்பப்பட்டால் வந்து கற்றுக்குங்க ஆனால் கற்றுக்குங்கன்றது தான் என்னுடைய இது பைசாக்காகவோ அதுக்காகவோ வந்து நீங்கள் பார்க்காதீங்க வெளிப்படையாக என்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க கற்றுக்குங்க இனி எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழணுன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நூறு சதவீதம் மலர் மலர் மருத்துவம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இதுதான் வந்து உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்